ஷெஃபீல்டு பெயரும் பூர்வீகமும். ஜார்ஜ் டவுன்சென்ட் என்பவர் 1851 ரெட்டிச் என்னும் இடத்தில் தையல் ஊசிகள் தயாரிக்கும் வணிகத்தை நிறுவினார். 1882 ஜார்ஜ் என்று பெயரிடப்பட்ட அவரது மகன் அதே இடத்தில் தையல் ஊசிகளை தயாரிக்கும் பணியோடு சைக்கிள் உற்பத்தியாளர்களுக்கான பாகங்களை தயாரிக்க தொடங்கினார். 1886 டவுன்சென்ட் மற்றும் ஈகோ சாய்ஸ் என்ற பெயர்களில் முழுமையான சைக்கிள்கள் அந்த நிறுவனம் மூலம் விற்கப்பட்டன. இந்த வணிகம் 1891 நிதிச்சரிவை சந்தித்தது. பிர்கிங்காம் பெர்ரி அண்ட் கம்பெனி என்னும் நிறுவனம் பேனா மற்றும் அதன் உதிரி பாகங்களை தயாரித்து வந்தது. அதன் விற்பனை மேலாளராகிய ஆல்பர்ட் ஏடி மற்றும் டி ரூட் அண்ட் கோவின் பொறியாளர் ராபர்ட் வாக்கர் ஸ்மித் ஆகியோரை ஜார்ஜ் டவுன்சென்ட் நிறுவனத்தின் வணிகத்தை நடத்துவதற்கு அவரது வங்கியாளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். 1892 இந்த நிறுவனம் புதிய பங்குதாரர்களின் நிறுவனங்களோடு இணைக்கப்பட்டு எடி தயாரிப்பு நிறுவனம் என பெயரிடப்பட்டது. 1907 புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ஆட்டோகார் வணிகத்தில் ஏற்பட்ட கடுமையான இழப்புகள், எடி உற்பத்தி மற்றும் அதன் பெடல் சைக்கிள் பாகங்கள் தயாரிப்பதும் விற்பதுமான வாணிபத்தில் ஈடுபட்டு வந்த பர்மிங்காம் சிறு ஆயுத நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்டது. ஆல்பர்ட் எடி மிடில் செக்ஸில் இருந்த சிறிய துப்பாக்கி தொழிற்சாலைக்கு துல்லியமான பாகங்களை விற்பனை செய்யும் ஆர்டர்களை பெற்றார். இந்த மதிப்புமிக்க ஆர்டரை கொண்டாட ஆல்பர்ட் எடி மற்றும் ராபர்ட் வாக்கர் ஸ்மித் ஆகிய இருவரும் முடிவெடுத்தனர். தங்கள் நிறுவனத்தை என்ஃபீல்டு உற்பத்தி நிறுவனம் லிமிடெட் என்று மறுபெயரிட்டார்கள். வாக்கர் ஸ்மித் வடிவமைத்த அவர்களின் முதல் சைக்கிளை என்ஃபீல்டு என்று பெயரிட்டனர். அடுத்த ஆண்டு அவர்களின் சைக்கிள்கள் ராயல் என்ஃபீல்டு என மறுபெயரிடப்பட்டு மேட் லைக் கன் என்ற வர்த்தக முத்திரையுடன் அறிமுகப்படுத்தப்பட்டது. குவாட்ரி சைக்கிள் என்று அழைக்கப்பட்ட இவர்களின் முதல் சைக்கிள் 2 உறுதியான சைக்கிள் பிரேம்களை அடிப்படையாக வைத்து அதன் மீது இருக்கைகள் மற்றும் மோட்டார்கள் பொருத்தப்பட்டதாக வடிவமைக்கப்பட்டது. இதில் 1.5 HP DDN இயந்திரத்தை பயன்படுத்தினார்கள். 1900 மிகவும் கடினமான வழித்தடம் ஒன்றில் குவாட்ரி சைக்கிளை சோதனை ஓட்டத்திற்கு உட்படுத்துவது என்று என்ஃபீல்டு நிறுவனம் தீர்மானம் மேற்கொண்டு லண்டனில் இருந்து எடின்பர்க் வரை சென்றுவிட்டு மீண்டும் அதே பாதையில் திரும்புவது என்ற முடிவை மேற்கொண்டது. இதன் மூலம் கடினமான சாலைகளில் கூட இந்த வாகனத்தை இயக்க முடியும் என்ற நம்பிக்கையை பொதுமக்களிடம் விதைப்பது என்பது அதன் நோக்கமாக இருந்தது. 1901 பாப் வாக்கர் ஸ்மித் மற்றும் பிரெஞ்சு காரர் ஜூல்ஸ் கோபியட் ஆகியோரால் வடிவமைக்கப்பட்ட முதல் ராயல் என்ஃபீல்டு மோட்டார் பொருத்தப்பட்ட சைக்கிள் லண்டனில் நடைபெற்ற ஸ்டான்லி சைக்கிள் கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1.5 HP மோட்டார் ஒன்று கைப்பிடிக்கு கீழே பொருத்தப்பட்டு பின்பக்க சக்கரத்தோடு இணைக்கப்பட்டதாக அது இருந்தது. 1909 ராயல் என்ஃபீல்டின் முதல் பீட்வின் 297cc ரக இலகு வகை பைக் ஸ்டான்லி சைக்கிள் கண்காட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட மோட்டோ சகோஜ் என்ஜினை பயன்படுத்தி இந்த பைக்கை ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தயாரித்திருந்தது. ஜான் ஓ க்ரோட்ஸ் முதல் லான்ஸ் என் ட்ரையல் வரை அடுத்த ஆண்டு நடைபெற்ற பல போட்டிகளில் இந்த வகை மோட்டார் சைக்கிள்கள் பல்வேறு வெற்றிகளை இந்த மாடல் குவித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 1914 ராயல் என்ஃபீல்டின் முதல் 2-ஸ்ட்ரோக் மோட்டார் சைக்கிள் விற்பனைக்கு வந்தது. முதல் உலகப்போர் தொடங்கியிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த நிறுவனம் தயாரித்திருந்த நிறுவனத்தின் மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் 770cc 6 HP வீட்வின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பிரிட்டன், பெல்ஜியம், அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவுக்கு இந்த வகை மோட்டார் சைக்கிள்களை நிறுவனம் விற்பனை செய்தது. 1924 ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் காலால் கியர் போட்டு இயக்கும் முதல் ராயல் என்ஃபீல்டு 350cc OHV 4-ஸ்ட்ரோக் மோட்டார் சைக்கிள், ஸ்போர்ட்ஸ் மாடல் 351, 225cc 2-ஸ்ட்ரோக் ஸ்டெப் த்ரூ லேடிஸ் மாடல் ஆகிய 8 வடிவ வாகனங்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்தியது. என்ற போதும் யார் கண்பட்டதோ 1925 ரேடிஸ் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஒன்று ஏற்பட்டது. அந்த ஆலையின் 18 ஏக்கர் நிலத்திலும் பரவியிருந்த உற்பத்தி நிலையங்கள், அலுவலகங்கள் என அனைத்தையும் நெருப்பறக்கன் தன் பசியுள்ள வாயால் விழுங்க தொடங்கினான். ஆலையின் சொந்த தீயணைப்பு படை தீயை அணைக்க பெரும் பாடுபட்டது. இந்த தீ விபத்தில் இருந்து மீண்ட நிறுவனத்தை மீண்டும் கட்டமைக்கும் பணிகள் ஓராண்டுக்கு மேல் நடந்தது. 1928 தீ விபத்திற்கு பிறகு புது வடிவ பைக்குகளை களத்தில் இறக்க முடிவெடுத்த ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் தட்டையான எரிபொருள் நிரப்பும் கொள்கலன்களுக்கு பதில் சாய்வான வடிவ எரிபொருள் நிரப்பும் கொள்கலன்களை உருவாக்கியது. அத்துடன் முன்பக்க போர்க்கு முறையில் அது மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை செய்தது. இது வேறு எந்த நிறுவனங்களும் அதுவரை பயன்படுத்தாத முறையாக இருந்தது. போர்க்கில் மாற்றம் செய்து வெளிவந்த முதல் மாடலாகவும் அது இருந்தது. 1930 2-ஸ்ட்ரோக் மாடல் ஏ, 976cc வீட்வின் மாடல் கே உட்பட 11 வகையான மோட்டார் சைக்கிள்களை ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் அறிமுகம் செய்து புதிய தசாப்தத்தை தொடங்கி வைத்தது. அத்துடன் புதிய 350 மற்றும் 500cc பக்க வால்வுகளை கொண்டதும் உலர் சம்ப் லூப்ரிகேஷன் கொண்ட மேல்நிலை வால்வுகள் கொண்டதுமான மேம்படுத்தப்பட்ட வடிவ என்ஜின்களை அறிமுகம் செய்தது. 1932 நவம்பர் மாதம் லண்டனில் நடந்த ஒலிம்பியா மோட்டார் சைக்கிள் கண்காட்சியில் புகழ்பெற்ற ராயல் என்ஃபீல்டு புல்லட்டுகள் அறிமுகம் செய்யப்பட்டது. 250, 350 மற்றும் 500cc கொண்ட 3 மாடல்களை இந்த கண்காட்சியில் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் காட்சிப்படுத்தியது. இந்த மாடல்கள் எல்லாம் சாய்ந்த ஸ்லோப்பர் என்ஜின்கள், இரட்டை போர்ட்டட் சிலிண்டர் ஹெட்கள், காலால் இயக்கப்படும் கியர்கள் கொண்டவையாக இருந்தன. இந்த உலக புகழ்பெற்ற புல்லட்டுகள் இன்றும் நம் அனைவருக்கும் வசீகரிக்கும் இயந்திர குதிரையாக இருப்பது என்பது அதன் வடிவமைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமே. 1933 ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்திற்கு துன்பகரமான ஆண்டாக அமைந்தது. ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தை தொடங்கிய இரட்டையர்களில் ஒருவரும், நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநர்களில் ஒருவருமான பாப் வால்கர் ஸ்மித் காலமானார்.
ராயல் என்பீல்டு புல்லட் வெளிவருவதற்கு காரண கர்த்தாவாக விளங்கிய பால்கரின் மறைவுக்கு ஈடு செய்யும் வகையில் அவரது மகன் மேஜர் பிராங்க் ஸ்மித் நிறுவனத்தில் தந்தையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இவர் தன் தந்தையுடன் இணைந்து பல ஆண்டுகளாக பணியாற்றியவர் என்பதால் அவர் நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான செயல்களை தருவார் என்ற எதிர்பார்ப்பு அனைவரிடமும் இருந்தது. மேஜர் பிராங்க் ஸ்மித் நிறுவனத்தின் மொத்த கட்டுப்பாட்டையும் தனக்கு கீழ் கொண்டு வந்தார். அதே ஆண்டு புதிய மாடல் இசட் சைகார் விற்பனைக்கு வந்தது. பயணிகளை இலக்காக கொண்டு தயாரிக்கப்பட்டிருந்த இந்த மாடல் பைக்குகளில் 148cc என்ஜின், டூ ஸ்ட்ரோக் வகை என்ஜின், முழுமையாக மூடப்பட்ட என்ஜின் மற்றும் கால்களை பாதுகாக்கும் வகையில் கவர்கள் கொண்டிருந்தது. இது வாகனத்தை ஓட்டுபவருக்கு ஏற்படும் மோசமான விபத்துகளில் இருந்து பாதுகாப்பதாக இருந்தது. 1936 500cc புல்லட் மாடல் JF முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்ட வடிவத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலாக வெளிவந்தது. சிறப்பு தேவைகளை கருத்தில் கொண்டு இவை அறிமுகப்படுத்தப்பட்டன. இதில் 4 சிலிண்டர்களை கொண்ட என்ஜின் தலை இருந்தது. என்ஜினின் வால்வுகள் வெண்கல உலோகத்தால் செய்யப்பட்டன. 1936 முதல் 1945 வரையிலான காலகட்டத்தில் இரண்டாம் உலகப் போர் தொடங்கியிருந்த நேரத்தில் ராயல் என்பீல்டு மோட்டார் சைக்கிள் நிறுவனம் அதிக அளவில் ராணுவத்திற்கு தேவைப்படும் மோட்டார் சைக்கிள்களையும் மிதிவண்டிகள், ஜெனரேட்டர்கள் மற்றும் விமான துப்பாக்கிகளையும் மோட்டார் சைக்கிளில் வைத்து இயக்கும் துப்பாக்கிகளையும் உற்பத்தி செய்தது. இந்த நிறுவனம் ராணுவத்திற்கு என்று பிரத்யேகமாக உருவாக்கிய பிளையிங் பிளே என அழைக்கப்படும் 125cc ஏர்போன் மோட்டார் சைக்கிள் மிகவும் பிரபலமான மாடலாகும். இந்த வகை 125cc டூ ஸ்ட்ரோக் மோட்டார் சைக்கிள்களை பாராசூட் மூலமாக வீரர்களுடன் சேர்ந்து எதிரிகளின் எல்லைக்கு பின்னால் இறக்கிவிடலாம். இந்த வகை மோட்டார் சைக்கிள்களின் பயன்பாடு ஜப்பானுடனான போரின் போது மியான்மர், மலேசியா, தாய்லாந்து போன்ற இடங்களில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. 1948 உலகப் போருக்கு பிந்தைய தயாரிப்பாக ராயல் என்பீல்டு நிறுவனம் 350cc புல்லட் புரோட்டோடைப் ரேடிக்கல் ஆயில் சேர்க்கப்பட்ட ஸ்விங்கிங் ஆர்ம் ரியர் சஸ்பென்ஷனுடன் கூடிய புல்லட்டை அறிமுகம் செய்தது. இதே ஆண்டில் பிரிட்டிஷ் கோப்பை உட்பட ISTD எனப்படும் சர்வதேச தர கட்டுப்பாட்டு அமைப்பு நடத்திய சோதனையிலும் கலந்து கொண்டு 2 தங்கப் பதக்கங்களை இந்த வகை புல்லட் வென்றது குறிப்பிடத்தக்கது. 1949 புதிய 350cc புல்லட் மற்றும் 500 ட்வின் மாடல்கள் இங்கிலாந்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இரண்டு பைக்குகளுக்கும் ஒரே ஃப்ரேம், ஸ்விங்கிங் ஆர்ம் சஸ்பென்ஷன், டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோர்க்குகள் மற்றும் கியர் பாக்ஸ் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருந்தன. ராயல் என்பீல்டு உட்பட பிரிட்டிஷ் மோட்டார் சைக்கிள்களை இந்தியாவில் இறக்குமதி செய்து விற்க மெட்ராஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த KR சுந்தரமையர் ஒப்பந்தம் மேற்கொண்டார். 1952 ராயல் என்பீல்டு நிறுவனத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த மோட்டார் சைக்கிள் பந்தய வீரர் ஜானி பிரிட்டன் 350cc புல்லட்டில் பந்தயத்தில் கலந்து கொண்டு உலகின் மதிப்புமிக்க ஸ்காட்டிஷ் மோட்டார் சைக்கிள் சோதனை போட்டியில் வெற்றி பெற்றார். 1952 மெட்ராஸ் மோட்டார்ஸ் நிறுவனம் இந்திய அரசிடமிருந்து 350cc புல்லட்டுகளை ராணுவத்திற்கு சப்ளை செய்யும் ஆர்டரை பெற்றது. சுமார் 500 புல்லட்டுகளை ஆர்டராக பெற்றிருந்த இந்த நிறுவனம் தனது ஆர்டர்களை விநியோகிக்க 1953 வரை கால அவகாசம் பெற்றிருந்தது. இந்த வகை புல்லட்டுகளை ஏற்கனவே பிரிட்டிஷ் இந்திய ராணுவ வீரர்கள் இரண்டாம் உலகப் போரின் போது பயன்படுத்தியிருந்த காரணத்தாலும் பராமரிப்பு செலவுகள் மிகவும் குறைவானவை என்பதாலும் இந்திய அரசு இந்த மோட்டார் சைக்கிளை ராணுவத்திற்கு வாங்க தீர்மானித்திருந்தது. குறிப்பிட்ட காலத்தில், அதாவது 1953 முற்பகுதியில், ரெடிச்சில் இருந்து 500 ராயல் என்பீல்டு 350cc புல்லட்டுகளை இறக்குமதி செய்திருந்தது. அவை முறைப்படி இந்திய அரசிடம் அதே ஆண்டில் ஒப்படைக்கப்பட்டன. 1955 ராயல் என்பீல்டு நிறுவனம் இந்தியாவின் மெட்ராஸ் மோட்டார்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து என்பீல்டு இந்தியாவை உருவாக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. மெட்ராஸுக்கு அருகில் உள்ள திருவொற்றியூரில் தொழிற்சாலை கட்டும் பணி தொடங்கியது. 1956 திருவொற்றியூரில் கட்டப்பட்ட தொழிற்சாலையில் உற்பத்தி தொடங்கியது. ஆரம்ப காலகட்டத்தில் மூலப்பொருட்கள் இங்கிலாந்திலிருந்து வரவழைக்கப்பட்டு இந்த தொழிற்சாலையில் அசம்பிள் செய்யப்பட்டன. 1956 இறுதிக்குள் சுமார் 163 புல்லட்டுகளை தயாரித்து விற்பனைக்கு அனுப்பும் திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. 1957 இரண்டாவது முறையாக ஸ்காட்டிஷ் போட்டியில் பங்கேற்று ஜானி பிரிட்டன் வெற்றி பெற்றார். 250cc குரூசேடர் மாடல் பைக்குகள் பிரிட்டனில் அறிமுகம் செய்யப்பட்டது. 1964 பத்திரிகையாளர்கள் குழுவினர் பயன்படுத்தி அனுபவத்தை பகிர்வதற்காக ஒரு சிறிய நிகழ்வை ராயல் என்பீல்டு நிறுவனம் உருவாக்கியது. GT டஃபி ரேசர் என்னும் ஆகச்சிறந்த முத்திரை பெற்ற பைக்குகளை உபயோகித்து பார்த்து மகிழ்ந்த பத்திரிகையாளர்கள் அதை பயன்படுத்திய போது பெற்ற அனுபவத்தை வானலாவ புகழ்ந்து எழுதினார்கள். இந்த பத்திரிகையாளர்கள் 24 மணி நேரத்தில் 8 சுற்றுகள் வரை இந்த புல்லட்டை பயன்படுத்தி அதை இயக்கிய அனுபவத்தை விரிவாக எழுதியிருந்தனர். 1967 ராயல் என்பீல்டு நிறுவனத்தின் ரெட்டிச் தொழிற்சாலையில் இருந்து 2 மாடல்கள் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டன. 250cc கான்டினென்டல் GT மற்றும் 736cc இன்டர்செப்டர் ஆகிய 2 மாடல்களை அறிமுகம் செய்ததோடு ரெட்டிச்சில் இயங்கி வரும் ஆலையை மூட தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. 1970 ஜூன் மாதம் ரெட்டிச்சில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த நிறுவனம் நிரந்தரமாக மூடப்பட்டு அதிலிருந்த இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி குறித்த பிற விஷயங்கள் பல்வேறு நாடுகளிலிருந்த அதன் கிளை அமைப்புகளுக்கு அனுப்பப்பட்டது. 1977 என்பீல்டு இந்தியா 350cc புல்லட்டை இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பாவிற்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கியது. ஐரோப்பிய நாடுகளில் இந்த புல்லட்டுகளுக்கு இருந்த வரவேற்பை அடுத்து ஏற்றுமதி மணிக்கும் மழ மழவென வளர்ந்தது என்றே கூறலாம். 1989 புதிய 24 500cc புல்லட் வெளியிடப்பட்டது. ஏற்றுமதி சந்தைகளை இலக்காக கொண்டு இந்த பைக் முதன்மையாக கிளாசிக், டீலக்ஸ் மற்றும் சூப்பர் ஸ்டார் என்னும் பிரிவுகளில் வெளிநாடுகளில் கிடைக்கும்படி விற்கப்பட்டது.
1993 என்ஃபீல்டு இந்தியா உலகின் முதல் மற்றும் ஒரே வெகுஜன உற்பத்தி டீசல் மோட்டார் சைக்கிளை உற்பத்தி செய்தது. என்ஃபீல்ட் டீசல் என்று அழைக்கப்படும் இது நிலையான புல்லட் ரோலிங் சேஸில் நிறுவப்பட்ட அதிக எரிபொருள் திறன் கொண்ட 325cc பவர் யூனிட்டை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது என்னும் தகவல் குறிப்பிடத்தக்கது. 1994 என்ஃபீல்டு இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான ஆண்டாக இருந்தது. வர்த்தக வாகனங்கள் மற்றும் டிராக்டர் உற்பத்தி செய்யும் நிறுவனமான எய்ச்சர் குழுமம் என்ஃபீல்டு இந்தியா லிமிடெட் நிறுவனத்தை கையகப்படுத்தி புதிய முதலீடுகளை செய்தது. எய்ச்சர் இந்தியாவில் 1948 பல்வேறு விற்பனை கிளைகளை கொண்டுள்ளதாக இருந்தது. சுமார் 40 ஆண்டுகளாக ராயல் என்ஃபீல்டு என்ற அடையாளத்தை பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆண்டு இந்திய நிறுவனமான எய்ச்சருக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைத்தது. ராயல் என்ஃபீல்டு என்னும் பெயரை பயன்படுத்திக் கொள்ள அனுமதியும் கிடைத்தது. அதைத் தொடர்ந்து ராயல் என்ஃபீல்டு மோட்டார்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனத்திற்கு மறுபெயரிடப்பட்டது. இதுவரை நாம் ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் வளர்ந்த வழிகளையும் அதன் பாதையில் சந்தித்த இடர்களையும் குறித்து விரிவாக கேட்டோம். இனி ராயல் என்ஃபீல்டு மோட்டார்ஸ் லிமிடெட் நிறுவனம் குறித்து விரிவாக அடுத்த பாகத்தில் கேட்கலாம்.